நேஷாய நமக. முருகாசரணம். கணவன் மனைவி உறவில் போட்டி இருக்கக்கூடாது. கணவன் மனைவி உறவு என்பது இந்த உலகத்திலே ரொம்ப அற்புதமான உன்னதமான ஒரு உறவு. அதில் நீயா நானா என்று போட்டி இருக்கக்கூடாது. நீயும் நானும் என்று இருக்க வேண்டும். குடும்பத்தில் சண்டை வந்தாலும் உங்களால் சமாதானமாக இருக்க முடியும். குடும்பம் என்ற தோட்டத்தில் தென்றல் வீசுமா புயல் அடிக்குமா என்பது உங்கள் கையில்தான் இருக்கிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். ரெண்டு பேரும் ஏட்டிக்கு போட்டி பேசிக்கொண்டே இருந்தால்தான் சண்டை வரும். யாராவது ஒருவர் அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும். கோபத்தில் கத்தினால் யாருமே உங்களை மதிக்க மாட்டார்கள். அதனால் உங்கள் கோபத்தை கிளறினாலும் பதிலுக்கு பதில் பேசாதீர்கள். யார் பேசி ஜெயிக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. சண்டை இல்லாமல் சந்தோஷமாக இருப்பதுதான் முக்கியம். ஒருவர் பேசும்போது குறுக்க குறுக்க பேசாதீர்கள். பொறுமையாக கேளுங்கள். அப்படி செய்தால் சண்டையை மறந்து சீக்கிரமாக சமாதானமாகிவிடலாம். எதையோ மனதில் வைத்துத்தான் இப்படி பேசுகிறார்கள் என்று நீங்களே முடிவு செய்யாதீர்கள். உண்மையிலே அவர்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கோபம் வந்தால் அமைதியாக அந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள். ஒருவேளை வேறொரு ரூமுக்கு போகலாம். கொஞ்ச தூரம் நடந்துவிட்டு வரலாம். ஆனால் அப்படி போவதால் ஓடி ஒளியிறீங்க, முகத்தை தூக்கி வச்சுக்கிறீங்க, பிடிவாதமாக இருக்கிறீங்க என்றெல்லாம் அர்த்தமில்லை. அந்த மாதிரி நேரத்தில் கடவுளிடம் மனம் விட்டு பேசுங்கள். பொறுமையாக இருப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அவரிடம் உதவி கேளுங்கள். வெடுக் வெடுக் என்று பேசினால் பிரச்சனை இன்னும் பெரிதாகும். ஆறுதலாக பேசினால் புண்பட்ட மனதுக்கு மருந்து போடுவது போல் இருக்கும். அவர்களுடைய மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்களே முடிவு செய்யாதீர்கள். அவர்களிடமே கேளுங்கள். நீங்கள் கத்தினால் பிறகு அவர்களும் கத்துவார்கள். உங்கள் மனம் காயப்பட்டிருந்தாலும் குத்தலாக பேசாதீர்கள், திட்டாதீர்கள். என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, நான் சொல்றதை ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா என்று சொல்லாதீர்கள். நீங்கள் இப்படி சொன்னது எனக்கு கஷ்டமாக இருந்தது என்று பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கை நீட்டி அடிக்காதீர்கள். அதே மாதிரி தரைக்குறைவாக பேசாதீர்கள். பட்டப்பெயர் வைத்து கூப்பிடாதீர்கள், மிரட்டாதீர்கள். உங்கள் மனதை காயப்பட்டிருந்தால் அதை பற்றியே பேசாதீர்கள். நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் சண்டையை மறந்து சமாதானமாக முடியாது. யாராவது ஒருவர் விட்டு கொடுத்தால்தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் சமாதானமாவதுக்கு உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்கள். என் மேல் எந்த தப்பும் இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை கோபம் வருவது போல் நீங்கள் ஏதாவது பேசியிருக்கலாம். யோசிக்காமல் எதையாவது செய்திருக்கலாம். அதற்காக மன்னிப்பு கேளுங்கள். நீங்களும் மன்னியுங்கள். கணவன் மனைவி உறவு என்பது இந்த உலகத்திலே ரொம்ப அற்புதமான ஒரு உறவு. அதில் நீயா நானா என்று போட்டி இருக்கக்கூடாது. நன்றி.